திருவாரூர் நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகம் முன்பு 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி ஐஎன்டியூசி இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இணைப்பு சங்கமான தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கத்தின் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 48 மணி நேரத்திற்குள் இயக்கம் செய்யப்படாமல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த 1 மாத காலமாக பாதுகாப்பு இன்றி தேங்கி கிடப்பதால் மண்டல நிர்வாகமும் தலைமை அலுவலக நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் இயக்கம் செய்திட வலியுறுத்தியும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் காலியாக உள்ள 1000 கணக்கான காலி பணியிடங்களை ஒப்பந்தத்தின்படி கொள்முதல் பணியாளர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும், நவீன அரிசி ஆலை சுந்தரக்கோட்டை மற்றும் திருவாரூர் ஆலை பிரிவுகளில் உள்ள 25 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் இளவரி, மாநில தலைவர் பழனி, மாநில துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், மண்டல தலைவர் அம்பிகாபதி, மண்டல செயலாளர் பாண்டியன், மண்டல பொருளாளர் சங்கர நாராயணன், மாநில அமைப்பு செயலாளர் ராஜீவ்காந்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு ஆர்மிகா என்ற ஒரு நிறுவனமும் மற்றொரு நிறுவனம் ஆகிய ஆர்மிகாவுடைய துணை நிறுவனம் இருந்து மட்டும்தான் இன்றைக்கு போக்குவரத்து ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார். ஆர்மிகா என்ற நிறுவனத்திற்கு 1 லாரி கூட கிடையாது, 1 மேன் பவர் கூட கிடையாது. அவர்களுக்கு ஒப்பந்தம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு தரக்கட்டுப்பாடு பிரிவிலே தமிழகம் பூரா எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 250 பதவிகள் காலியாக இருக்கிறது. அந்த 250 பதவிகளை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த பணியாளர் இருக்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுத்தலாக அந்த பேனலை தயார் செய்து அவர்களுக்கு அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டுமாய் இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக இந்த நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். கொள்முதலில் பணியாற்றுகிற அந்த பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த சம்பளத்தை உயர்த்தி மத்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற குறைந்தபட்ச ஊதியமாகிய ரூபாய் 18,000 அவர்களுக்கு வழங்க வேண்டுமாய் இந்த அரசையும் இந்த நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் உடனடியாக தொழிலாளர்களில் அக்கறை இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை இந்த தொழிலாளருக்கு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.